இது எப்படி இருக்குல்ல, யாரையாவது மாட்டி விடணும்னு எல்லாருக்கும் ஏறக்குறைய ஆசை இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது உங்களுக்கு பதில் இதுதான். நீங்க ராகா டாட் டிஹெச்ஆர் டாட் எஃப்எம் என்ற அகப்பக்கத்துக்கு வரணும், வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு நாங்க செலக்ட் பண்ணி கதையை பின்னி அவருக்கு போன் பண்ணி அதுக்கு பிறகு மாட்டி விட்டுருவோம். பவானி மாட்டிக்கிட்டாங்க, அவங்க பையன் பத்தி அவங்க கிட்ட புகார் பண்ணோம். ஆனா கொஞ்சம் கஷ்டமான தமிழ்ல அவங்க கிட்ட பேசணும், அவங்களுக்கு புரியுதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்படியா, என்னதான் கதை அப்படின்றது இப்ப கேக்கலாம். ஹலோ மிஸ் பவானி, நான் மருதலிங்கம் பேசுகிறேன். கோலாமனங்க மங்சான் பிரிக்ஃபீல்ட்ல இருந்து பேசுறேன். உங்க பையன் அகிலன், அகிலன் ஆமா, இப்போ அவருடைய ஹோம்வொர்க் எல்லாம் நீங்க தான் செய்றீங்களாமே அப்படின்னு நமக்கு தகவல் வந்துச்சு. ஏனென்றால் அவர்கிட்ட பல கேள்விகள் நம்ம கேட்கும் பொழுது அவரால் சரியாக விடை கொடுக்க முடியவில்லை. தமிழ் பாடம் மற்றும் மற்ற பாடங்களை அவர் வந்து சரியாக செய்வதில்லை. நீங்கள் தான் அதை செய்து விடுகிறீர்கள் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மற்ற கணிதம் மற்றும் அறிவியல் போன்ற பாடங்களை நீங்கள் தான் அதை பண்ணி கொடுக்கிறீர்கள் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவரே சொல்லியிருக்கின்றார், உதவி செய்யும் நோக்கில் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தகவல் கிடைத்தது. இருந்த போதிலும் இது பள்ளிக்கூடத்து சார்பிலே நம்ம பார்த்தோம் என்றால் அது வன்மையாக கண்டிக்கின்றோம். அதனால் நீங்கள் இதை உடனடியாக நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். உண்மைதான், வாஸ்தவம் தான். ஆனால் அவருடைய வீட்டு பாடம் பற்றி ஏதாவது கேள்விகள் எழுப்பினால் அவர் என்ன சொல்கிறார் என்று தெரியவில்லை என்று தான் சொல்கிறார். காரணம், அவர் சுயமாக அதை செய்வதில்லை, நீங்கள் தான் அதை செய்து தருகிறீர்கள் என்று நமக்கு விசாரணையில் நமக்கு தெரிய வந்தது. சரிங்க சார், இப்பொழுது அந்த மாணவன், அதாவது உங்கள் மகன் ஆகிய அகிலன், அவர் வீட்டு பாடங்களை செய்யும் பொழுது தாயாராகிய பவானி அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார், அதையும் செய்து தருகின்றார். இது வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். காரணம், மாணவர்கள் தன்னுடைய வீட்டு பாடங்களை சுயமாக அவர்கள் செய்யவில்லை என்றால் பிற்காலத்தில் பரீட்சைக்கு உட்காரும் பொழுது அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும், ஊசல்கள் உண்டாகும். அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தேவி கிருஷ்ணசாமி தான் இது வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. தேவி கிருஷ்ணசாமியா? அது சிஸ்டரா என்ன எனக்கு தெரியல. கூடவே இது எப்படி இருக்கு என்று உங்களிடம் சொல்ல சொன்னார்கள். இப்பொழுது நான் சொல்ற விஷயம் எல்லாம் புரிகின்றதா? புரியுது சார். சூப்பர் சார், கொஞ்ச நேரத்திலேயே என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க சார். இது எப்படி இருக்குல்ல, யாரையாவது மாட்டி விடணும்னு எல்லாருக்கும் ஏறக்குறைய ஆசை இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது உங்களுக்கு பதில் இதுதான். நீங்க ராகா டாட் டிஹெச்ஆர் டாட் எஃப்எம் என்ற அகப்பக்கத்துக்கு வரணும், வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு நாங்க செலக்ட் பண்ணி கதையை பின்னி அவருக்கு போன் பண்ணி அதுக்கு பிறகு மாட்டி விட்டுறோம். பவானி மாட்டிக்கிட்டாங்க, அவங்க பையன் பத்தி அவங்க கிட்ட புகார் பண்ணோம். ஆனா கொஞ்சம் கஷ்டமான தமிழ்ல அவங்க கிட்ட பேசணும், அவங்களுக்கு புரியுதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்படியா, என்னதான் கதை அப்படின்றது இப்ப கேக்கலாம். ஹலோ மிஸ் பவானி, நான் மருதலிங்கம் பேசுகிறேன். கோலாமனங்க மங்சான் பிரிக்ஃபீல்ட்ல இருந்து பேசுறேன். உங்க பையன் அகிலன், அகிலன் ஆமா, இப்போ அவருடைய ஹோம்வொர்க் எல்லாம் நீங்க தான் செய்றீங்களாமே அப்படின்னு நமக்கு தகவல் வந்துச்சு. ஏனென்றால் அவர்கிட்ட பல கேள்விகள் நம்ம கேட்கும் பொழுது அவரால் சரியாக விடை கொடுக்க முடியவில்லை.
தமிழ் பாடம் மற்றும் மற்ற பாடங்களை அவர் வந்து சரியாக செய்வதில்லை. நீங்கள் தான் அதை செய்து விடுகிறீர்கள் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மற்ற கணிதம் மற்றும் அறிவியல் போன்ற பாடங்களை நீங்கள் தான் அதை பண்ணி கொடுக்கிறீர்கள் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவரே சொல்லியிருக்கின்றார், உதவி செய்யும் நோக்கில் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தகவல் கிடைத்தது. இருந்த போதிலும் இது பள்ளிக்கூடத்து சார்பிலே நம்ம பார்த்தோம் என்றால் அது வன்மையாக கண்டிக்கின்றோம். அதனால் நீங்கள் இதை உடனடியாக நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். உண்மைதான், வாஸ்தவம் தான். ஆனால் அவருடைய வீட்டு பாடம் பற்றி ஏதாவது கேள்விகள் எழுப்பினால் அவர் என்ன சொல்கிறார் என்று தெரியவில்லை என்று தான் சொல்கிறார். காரணம், அவர் சுயமாக அதை செய்வதில்லை, நீங்கள் தான் அதை செய்து தருகிறீர்கள் என்று நமக்கு விசாரணையில் நமக்கு தெரிய வந்தது. சரிங்க சார், இப்பொழுது அந்த மாணவன், அதாவது உங்கள் மகன் ஆகிய அகிலன், அவர் வீட்டு பாடங்களை செய்யும் பொழுது ஆயாராகிய பவானி அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார், அதையும் செய்து தருகின்றார். இது வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். வன்மையாக? காரணம், மாணவர்கள் தன்னுடைய வீட்டு பாடங்களை சுயமாக அவர்கள் செய்யவில்லை என்றார். பிற்காலத்தில் பரீட்சைக்கு உட்காரும் பொழுது அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும், மூசல்கள் உண்டாகும். அவருடைய ஹோம்வொர்க் நீங்க தான் செய்றீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தேவி கிருஷ்ணசாமி தான் இது வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. தேவி கிருஷ்ணசாமியா? அது சிஸ்டரா என்ன எனக்கு தெரியல. கூடவே இது எப்படி இருக்கு என்று உங்களிடம் சொல்ல சொன்னார்கள். இப்பொழுது நான் சொல்ற விஷயம் எல்லாம் புரிகின்றதா? புரியுது புரியுது சார். சூப்பர் சார், கொஞ்ச நேரத்துலயே என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க சார்.